வணக்கம். என் பேர் சந்துரு. நான் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் முதன்மை பயிற்றுனர். இன்னைக்கு நம்ம இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட எக்ஸாம் சிலபஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். குறிப்பாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட சிலபஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரெண்டு பேப்பர்ஸ் இருக்கும். இந்த முதல் தாள் அப்படிங்கிறது பொது அறிவு, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லுவோம். இரண்டாவது தாள் வந்து சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூடு டெஸ்ட், சிஎஸ்ஏடி, சிசாட்னு சொல்லுவோம். இந்த முதல் தாளில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 100 கேள்விகள் இருக்கும். இரண்டாவது தாளில் பார்த்தீங்க அப்படின்னா 80 கேள்விகள் இருக்கும். இரண்டு தாள்களுமே, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸும் சரி சிசாட்டும் சரி, ரெண்டுமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஒரு வினா கொடுத்து அதன் கீழே வந்து 4 விடையை கொடுத்துருப்பாங்க. அந்த 4 விடைகளில் ஏதேனும் ஒரு சரியான விடையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அது எந்த எது சரியான விடையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான், ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாமினேஷன் தான். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மொத்தம் 7 பாடத்திட்டங்களை கொண்டது. அதாவது 1 ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸ், என்விரான்மெண்ட், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மொத்தமாக இந்த 7 சப்ஜெக்டை சேர்ந்தது தான் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்கிறோம். இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஸ்கூலில் படித்த ஹிஸ்ட்ரி தான். அதாவது ஸ்கூலில் வந்து எப்படின்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடில் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம். பட் ஸ்கூல் லெவல் ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் அடிப்படையான வரலாறாக தான் இருக்குன்னு வச்சுக்கலாம், ரொம்ப பேசிக் ஹிஸ்ட்ரி. பட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வர்ற இந்த இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து ஈக்குவல் டு டிகிரி. ஸோ ஒரு இளங்கலை பட்டத்தில் வரலாறு பாடத்திட்டத்தில் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் உள்ளே இருக்குமோ அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து நீங்கள் இதில் படிக்கிற மாதிரி இருக்கும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடில் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இது இல்லாமல் கூட வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் சேர்ந்து வரும். இதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, இது நம்ம ஸ்கூலில் வந்து சிவிக்ஸ் அப்படிங்கிற பேரில் படிச்சிருப்போம். பட் ரொம்ப அடிப்படையாக படிச்சிருப்போம், நம்ம வந்து டீட்டெயிலாக கான்ஸ்டியூஷன் படிக்க மாட்டோம். பட் சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் படிக்கிறப்போ அதை வந்து நீங்கள் ஆஸ் சச் கான்ஸ்டியூஷன், அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அப்படியே நம்ம படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து புவியியல். ஸோ புவியியல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூலில் படித்தது தான், சமூக அறிவியல் வந்து இந்த புவியியல் பாடத்திட்டம் வந்து ஒரு பாடமாக இருக்கும். பட் இங்கே வர்றப்போ இந்த ஜியாகிரஃபி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும். அது இதுவும் வந்து டிகிரிக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து புதுதான் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபினா, ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் ஜியோமார்ஃபாலஜி, அதுக்கப்புறம் கிளைமேட்டாலஜி, அதுக்கப்புறம் ஓஷனோகிராஃபி. இது இல்லாமல் இப்போ இந்தியன் ஜியாகிரஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபிசிக்கல் செட்டிங், இந்தியா பாப்புலேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்தியா எக்கனாமிக் ஜியாகிரஃபி, இந்த மாதிரி ஜியாகிரஃபியே வந்து கொஞ்சம் ரொம்ப விரிவாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் நீங்கள் வந்து சயின்ஸ் படிக்கணும். சயின்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் படித்த மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அந்த மாதிரியான சயின்ஸ் கிடையாது. இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதாவது எப்படின்னா சமீபத்தில், அதாவது எப்படி இது டெக்னிக்கலான சயின்ஸ் சப்ஜெக்டாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காமன் மேன், சாதாரண ஒரு ஆள் எந்த ஒரு அறிவியல் பின்புலம் இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த அறிவியல் கேள்விகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜி. இப்போ வந்து இந்தியா ஒரு முக்கியமான ஒரு ஏதோ ஒரு ஏவுகணை வந்து பரிசோதனை செய்கிறாங்க, ஒரு அக்னியோ இல்லை வேறு ஏதாவது பிருத்தி ஏதோ ஒரு ஏவுகணை பரிசோதனை செய்கிறாங்க அப்படின்னா, அந்த ஏவுகணை பற்றியான ஒரு அடிப்படை புரிதல், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஏவுகணை வந்து ஒரு 5000 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து ரேஞ்ச் இருக்கும், இதோட பே லோடு வந்து இவ்வளவு இருக்கும், இதனால வந்து இவ்வளவு இந்த வெயிட் உள்ள ஆயுதங்களை வந்து சுமந்துட்டு போக முடியும், இது வந்து இந்த ஏவுகணை மூலமாக அணு ஆயுதங்களை வந்து நம்ம அணு ஆயுதங்களை கொண்டு தாக்க முடியும், இந்த மாதிரி ஒரு அடிப்படை விஷயங்கள் மட்டும்தான் குவெஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜியாக இருக்கலாம், ஸ்பேஸ் டெக்னாலஜியாக இருக்கலாம், ரோபோட்டிக்ஸாக இருக்கலாம், பயோடெக்னாலஜியாக இருக்கலாம், நியூக்ளியர் டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருக்கலாம், நேனோ டெக்னாலஜியாக இருக்கலாம். ஸோ என்னென்னலாம் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் மட்டும்தான் குவெஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ இதுவரைக்கும் வரலாறு, புவியியல், அதுக்கப்புறம் வந்து அரசியலமைப்பு சட்டம், அதுக்கப்புறம் அறிவியல் பற்றிய பாடத்திட்டங்களை அடிப்படையில் நாம் விவாதித்தோம். நாளைக்கு சுற்றுச்சூழல், அதுக்கப்புறம் வந்து நடப்பு நிகழ்வுகள், அதுக்கப்புறம் வந்து சர்வதேச நிறுவனங்கள், இதை பற்றியான ஒரு விரிவான இந்த என்னென்னவான சிலபஸ் எல்லாம் கேள்விகள் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு வந்து விரிவாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.